இன்றைய திபெத் பகுதி ஒரு காலத்தில் ஆளரவமற்ற பகுதியாக இருந்தது. அந்த வழியாக இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு செல்லும் வணிகர்கள் சென்று வந்தனர். அதே போல சீன வர்த்தகர்கள் இந்த பகுதியாக இந்தியா வந்து இங்கிருந்து மேற்காசிய பகுதிகளுக்கு சென்று வணிகம் செய்தனர். அக்காலத்தில் சீனாவின் பட்டு ஆடைகள் பிரபலம் என்பதால் இந்த வழியாகத்தான் அவை அதிக அளவில் கொண்டு செல்லப்பட்டன. இதனாலேயே பல நாட்டு வணிகர்கள் சென்று வந்த அப்பாதை பட்டுப்பாதை என்றும் அழைக்கப்பட்டது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே இருந்த இந்த திபெத் பீடபூமி பகுதியை இரு நாட்டவர்களும் பயன்படுத்தி வந்தனர். ஒரு காலகட்டத்தில் இந்த பட்டுப்பாதை வழியே அதிகளவில் வணிகம் நடைபெற்றது. இதனால் இப்பகுதியில் மக்கள் குடியேறினர். திபெத்தின் வடபகுதியில் சீனர்களும் தென்பகுதியில் இந்தியர்களும் சென்று குடியேறினர். அவ்வாறு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக திபெத்தின் தென்பகுதியில் சென்று குடியேறிய இந்தியர்கள் தலாய் லாமா என்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்த புத்த துறவியின் தலைமையில் அங்கு ஒரு சுதந்திர நாடாக தங்களை கருதி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் இந்தியாவின் பாதுகாப்பின் கீழ் இருந்தனர். இந்நிலையில் இந்த இடம் தொடர்பாக சென்ற 1910 பிரிட்டிஷ் கால இந்திய அரசுக்கும் சீனாவின் குயிங் வம்ச மன்னருக்கும் இடையே உரிமை பிரச்சினை எழுந்தது. அப்போது குயிங் வம்ச படைகள் தெற்கு திபெத்தையும் சேர்த்து முழுமையாக ஆக்கிரமித்தன. அப்போது நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் படி தலாய் லாமா வழி மக்கள் வாழும் தென் திபெத் பகுதி இந்திய வம்சாவளியினருக்கே சொந்தம் என்பதை சீனா ஏற்றுக்கொண்டது. ஆனால் உண்மையில் பிரிட்டிஷாருக்கு பயந்து சீனர்கள் அப்போது ஒப்புக்கொண்டனர். ஆனால் பின்னால் சீனா ஒரு கம்யூனிச நாடாக மாறிய போது மாசே துங் போன்ற சீன கம்யூனிச புரட்சி தலைவர்கள் திபெத் முழுவதும் தங்களுக்கே சொந்தம் என கர்ஜித்தனர். அது மட்டுமல்லாமல் அருணாச்சல பிரதேசமும் எங்களுடையதே என கொக்கரித்தனர். இந்தியாவை தனது பிடியில் கொண்டு வர முயன்ற சீனா பழைய பூர்வீக கதைகளை கூறி திபெத் முழுவதும் எங்களுக்கு சொந்தம் என்று உரிமை கொண்டாடியது. ஆனால் அப்போது இந்தியா சுதந்திரம் அடைந்த புதிய சூழலில் இருந்தது. பிரதமராக இருந்த நேரு சீன தலைவர்களுக்கு வலுவான பதிலடி கொடுக்கவில்லை. நேரு தன்னை உலக தலைவராக காட்டிக் கொள்வதிலும் மென்மையான தலைவராக காட்டிக் கொள்வதிலும் பஞ்சசீல கொள்கையை பேசி தன்னை தாராளவாதி போல காட்டிக் கொள்வதிலும் பெருமை கொண்டிருந்தார். மேலும் சுதந்திரம் அடைந்து 5 ஆண்டுகளாகியும் இராணுவத்தை பலப்படுத்தும் முயற்சிகளை எடுக்கவில்லை. இந்த பலகீனமான சூழலை பயன்படுத்தி கொண்ட சீன அதிபர் மா சே துங்கின் படைகள் 1950 திபெத் முழுவதையும் ஆக்கிரமித்தன. அப்போது முதல் இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சினை வெடித்தது. அடுத்து 1959 புத்த மத தலைவர் தலாய் லாமா தனது ஆதரவாளர்களுடன் இந்தியாவில் தஞ்சமடைந்தார். அவரை சீனர்கள் அங்கிருந்து துரத்தி அடித்தனர். அவரோடு 100,000 மேற்பட்ட திபெத்தியர்களும் இந்தியாவுக்குள் தஞ்சமடைந்து இமாச்சல பிரதேசத்தின் தர்மசாலாவில் குடியேறினர். தலாய் லாமாவுக்கு பாதுகாப்பு அளித்தாலும் திபெத் விஷயத்தில் இந்தியா தலையிடுவதாலும் ஆத்திரமடைந்த சீனா எல்லையில் பல இடங்களில் ஆக்கிரமிக்க முயன்றது. பல பிரச்சினைகளை தூண்டியது. இதனால் 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே மிகப்பெரிய போர் ஏற்பட்டது. இது தவிர தோக்லாம் கல்வான் பள்ளத்தாக்கு மோதல் என இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லை பிரச்சினை இன்றளவும் அடுத்தடுத்து நீர்பூத்த நெருப்பாக தகைத்து கொண்டிருக்கிறது. லடாக்கின் காராகோரத்தில் இருந்து அருணாச்சல பிரதேசத்தின் ஜாசப்லா வரை 3488 தொலைவுக்கு இந்தியா சீன எல்லை நீள்கிறது. சீனாவிடமிருந்து திபெத் விடுதலை அடைந்தால் இந்த எல்லை பிரச்சினைக்கு மிக எளிதாக தீர்வு காண முடியும் என இந்தியா நம்புகிறது. மேலும் சீன ஆக்கிரமிப்பை திபெத்தியர்கள் விரும்பவில்லை. கடந்த 70 ஆண்டுகளில் சுமார் 1000,000 மேற்பட்ட திபெத்தியர்களை சீன இராணுவம் படுகொலை செய்திருக்கிறது. சுமார் 6000 மேற்பட்ட பௌத்த மடாலயங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. சொந்த மொழி மதத்தை பின்பற்ற முடியாமல் அகதிகளைப் போன்று திபெத் மக்கள் வாழ்கின்றனர். அவர்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் வேவு பார்க்கப்பட்டு இன்று வரை வேட்டையாடப்பட்டு வருகின்றனர். ஐநா சபையோ மேற்கத்திய நாடுகளோ சீனாவின் அத்துமீறல்களை கண்டிக்கவில்லை, தடுத்து நிறுத்தவும் இல்லை. எப்படியாவது சீனாவிடம் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வேட்கை திபெத் மக்களிடம் கொழுந்துவிட்டு எரிகிறது. சீனாவின் பரப்பளவில் 1/5 திபெத் பிராந்தியமாகும். ஆசியாவின் தண்ணீர் தொட்டி என்று அழைக்கப்படும் திபெத், பிரம்மபுத்ரா, சட்லஜ், மஞ்சள் நதி உட்பட 10 நதிகளின் பிறப்பிடமாகும். திபெத்தில் இருந்து உற்பத்தியாகும் நதிகளின் மூலம் சீனா, இந்தியா, வங்கதேசம், நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான், வியட்நாம், தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா, லாவோஸ் நாடுகள் வளமடைந்து வருகின்றன. பூகோள ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த திபெத்தை சீன கம்யூனிஸ்ட் அரசு தனது இரும்பு பிடியில் வைத்திருக்கிறது. எதிர்காலத்தில் நதிகளின் நீரை திசை திருப்பி இந்தியா உள்ளிட்ட நாடுகளுடன் சீனா மறைமுக போரில் ஈடுபடும் அச்சுறுத்தல் மிக அதிகமாக உள்ளது.
இந்துக்களின் புனித தலமான கைலாய மானசரோவர் திபெத் பகுதியில் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. சீனாவிடம் இருந்து இந்த புனித தலத்தை மீட்க வேண்டும் என்று மிக நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு இந்தியாவில் இந்து ராஜ்யம் அமைய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் யோசனை கூறி வருகிறார்கள். சாணக்கியர், சந்திரகுப்தா, சத்ரபதி சிவாஜி உள்ளிட்டோர் இந்தியாவில் இந்து ராஜ்யத்தை ஏற்படுத்த கனவு கண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு இந்துக்களின் மத்தியில் புதிய நம்பிக்கை பிறந்துள்ளது. எல்லை பிரச்சினை, தண்ணீர் பிரச்சினை, கைலாய மானசரோவர் மீட்பு ஆகிய விவகாரங்களுக்கு தீர்வு காண சீனாவுடன் நேரடி போரில் ஈடுபடுவதை யாரும் விரும்பவில்லை. அதேநேரம் ராஜதந்திர நடவடிக்கைகளின் மூலம் சீனாவின் பிடியில் இருந்து திபெத்தை விடுதலையடைய செய்து மூன்று பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண முடியும் என்று சர்வதேச அரசியல் ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்திய வெளியுறவுத்துறையைச் சேர்ந்த முன்னாள் உயரதிகாரியும் சீனாவுக்கான தூதராக பணியாற்றிய நிருபமா ராவ் திபெத் பேச்சுகளுக்கான சர்வதேச பிரச்சாரம் என்ற பெயரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசினார். அப்போது சீனாவின் திபெத் ஆக்கிரமிப்புக்கு தூதரக ரீதியில் தீர்வு காண இந்திய அரசு வலியுறுத்த வேண்டும் என்றார். மேலும் திபெத்திய மக்களுக்கு சிறந்த விளைவுகளை உறுதி செய்யும் கொள்கை விருப்பங்களை இந்தியா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இணைந்து கவனிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். துரதிருஷ்டவசமாக இது முந்தைய இந்திய வெளியுறவு கொள்கை வகுப்பாளர்களால் சரிவர கவனிக்கப்படவில்லை என்றும் கூறினார். மேலும் இந்தியாவும் திபெத்தும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று குறிப்பாக கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக அடிப்படையில் சிக்கலான முறையில் பிணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் நிருபமா ராவ் குறிப்பிட்டார். இந்நிலையில் இந்தியாவின் ராணுவ வீரர்கள் திபெத் குறித்த வரலாற்றை அறிய வேண்டும், குறிப்பாக திபெத்தின் புவியியலை நம் ராணுவத்தினர் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் டிபெட்டாலஜி படிப்பு ஒன்று ராணுவ கல்வி திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. டிபெட்டாலஜி பாடமானது திபெத்தில் உளவுத்துறை நடவடிக்கைகளை கையாள்வதில் வீரர்களை திறம்பட ஆக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது என கூறப்படுகிறது. இந்த பாடத்திட்டத்தில் திபெத்திய ஆன்மீக குருக்களான லாமாக்கள் இந்திய ராணுவத்திற்கு அவர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவை வழங்குவார்கள். அவர்கள் பௌத்த மடங்கள் மற்றும் கிராமங்களுக்கு வீரர்களை அழைத்து சென்று திபெத்தை பற்றிய புரிதலை சொல்லிக் கொடுப்பார்கள் என கூறப்படுகிறது. ஆக திபெத்தை தற்போதைய இந்தியா சீனர்களின் பிடியில் இருந்து மீட்பதை இப்போது கொள்கையாக லட்சியமாக கொண்டுள்ளதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் சுதந்திர திபெத்தின் மிகப்பெரிய ஆதரவாளராக இந்தியா உருவாகி வருகிறது என்றும், ஆனால் திபெத்தின் விடுதலைக்கு உண்மையில் உதவ புதுடெல்லி இன்னும் நிறைய செய்ய வேண்டும் என்றும் கூறி அவர்கள் வாழ்த்து கூறுகின்றனர்.